வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி சுவையான ஒரு பூசணிக்காய் தோசையும் முள்ளங்கி சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் உளுத்த பருப்பு தேவையே கிடையாது இதுக்கு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். தோசை பாருங்கள், ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காய் ஒரு சின்ன பீஸு, ஒரு கப் ஆகிற அளவு. அப்புறம் பச்சரிசி, நான் 1.5 கப் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில். அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் 2-3 தண்ணியில் நல்லா அலசி ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த நறுக்கி வச்ச பூசணிக்காவையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூட இந்த ஊற வச்ச அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் விடாமல் முதல்ல ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. ஒரு 10 மணி நேரம் அதை புளிக்கிட்டோம். எப்பவும் போல் தான் 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ காலையில் நாட்காலில் டிஃபனுக்காக தான் இதை ஊற வச்சுருந்தேன் செஞ்சேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு. நம்ம இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. பூசணிக்காய் சேர்த்தது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம தோசை வாக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இது சாதாரண தோசை மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சரிசியில் செஞ்சதுனால நீங்கள் மூடி போட்டு செஞ்சால் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். செட்டு தோசை மாதிரி கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த தோசைக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு முள்ளங்கி சட்னி தான் நான் இப்போ காம்போவாக கொடுத்துருக்கேன். அதுக்கு தேவையானது 1 கப் முள்ளங்கி, 1 கப் தேங்காய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சம் புளியும் உப்பு. இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 மிளகாய் எடுத்திருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை நான் சூடுபடுத்தியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில 2 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தட்டில் கொட்டி முள்ளங்கியை ஆற விடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், புளி, உப்பு எல்லாம் 1 பை 1 சேர்த்துக்கிட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை கடாயில் சூடுபடுத்தியிருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 சிட்டிகை பெருங்காயம், 4-5 கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்தா சுவையான முள்ளங்கி சட்னிக்கு தாளிப்பு தயார். இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.